என்ன மீடியம் இல்லை, நான் கிராமத்தில் இருக்கேன், எங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை நிறையவே இருக்குது, வீட்டில் என்னை படிக்கவே விட மாட்டேங்கிறாங்க, வீட்டில் வேலை சொல்கிறாங்க, இல்லை மேரேஜ் பண்ணுறாங்க, வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, இதெல்லாம் ரீசனே இல்லை. நமக்கு தேவை நேரத்தை நம்மளே தான் எடுத்துக்கணும். 24 மணி நேரத்தில் நமக்கான நேரம் கிடைக்கலன்னா நம்ம என்ன லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? நமக்கான நேரம் 24 மணி நேரத்தில் நம்ம ஒதுக்கி தான் ஆகணும். கண்டிப்பாக நமக்கான நேரம் எப்படி இருந்தால் இருக்கும். நான் வேலை பார்க்கும்போது கூட, நானும் கூட பிரிலிம்ஸுக்கு படிக்கல, விவசாயத்துக்கு வேலைக்கு போயிருந்தேன். வேலைக்கு போகும்போது கூட அந்த ஓய்வு ஃப்ரீ டைமில் எல்லாத்துலேயுமே எனக்கு ஸ்டடீஸை பற்றி அந்த திங்கிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இவங்களை பற்றி எனக்கு அந்த மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஏற்கனவே ஸ்கூல் டைமில் படித்தது எல்லாமே நமக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். நான் வேலைக்குமே போயிருந்தாலும் அந்த வேலை பார்த்துக்கிட்டே கூட களை வெட்டினாலும் கூட அந்த இதை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பேன். இப்போது பாரதி எழுதுனா இந்த பாட்டு இருக்கும், பாரதிதாசன் வந்து இந்த பாட்டு எழுதியிருக்காங்க, அவங்க இந்த டேட்டா பொறுத்து பொறுத்துருக்காங்களா, இந்த டேட்டா பொறுத்து போகிறாங்க, அங்கே வந்து டவுட் வந்திருக்கேன். இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் புக்கை பார்த்து தெரிஞ்சுக்குவேன். காலைல பூ ஒடிக்கல 6 to 8 மணி வரை நாங்கள் காலையில் பூ எடுத்துக்கிட்டு இருப்போம். அந்த பூ எடுக்கிற நேரம் ஃபுல்லாக எனக்கு ஃபுல்லாக ரிவிஷன் மாதிரி தான். புக்கை பார்க்க மாட்டேன். அந்த பூவை ரெண்டு கை தான் பூ எடுத்துக்கிட்டு இருக்கோம். மைண்டில் வந்து ஏதாவது ஒரு க்வெஸ்சன், ஏதாவது எதை பற்றியாவது திங்கிங் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏதாவது நியூஸ் பேப்பரை படித்த ஒரு இன்சிடென்ட் கூட மைண்ட் செட்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம். நியூஸ் சேனலில் பார்த்தது ஏதாவது ஒரு எங்கேயாவது இப்போ பிரதமர் அவங்க எங்கேயாவது போயிருந்தாங்கன்னா இப்போ அதை ரிலேட்டடாக அங்கே போகிறாங்க, ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணுறாங்க, இப்போ அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி திங்கிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால் ஒர்க்கு இந்த மாதிரி பிரச்சனை அதெல்லாம் நினச்சி நீங்கள் வந்து பின்தங்க வேண்டாம். வேலைக்கு போயிட்டு வந்து எனக்கு வீட்லேயுமே நான் தான் சமைக்கிற வேலையும் பார்ப்பேன். எக்ஸ்ட்ரா வேலையும் வீட்டில் இருக்கும். அதெல்லாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் எப்போதுமே இதை தயங்கி படிக்கணும்னா, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிக்கிறாங்கனா தான் பாஸ் பண்ண முடியும்னு இல்லை. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 1 மணி நேரம் படித்தாவே போதும். அதுவே அந்த டைமே தாராளமாக போதும். நான் அந்த மாதிரி படித்து தான் ப்ரிலிம்ஸ் செலக்ட் ஆனேன். மெயின்ஸுக்கு தான் என்னோடய படிக்கிற நேரம் கூட இருந்தது. எனக்கு மெயின்ஸுக்குமே அவ்வளோ நேரம் ஒதுக்குனது கூட அவ்வளோவா குறைச்ச நேரத்திலும் பிறந்திருந்தாலும் எனக்கு போதுமானதாக தோணியிருக்கோம். நான் இருந்தாலுமே எக்ஸ்ட்ரா எனக்கு நேரம் ஒதுக்கி படிச்சிருந்தேன். நேரம் குறைவாக கிடைச்சாலும் ஒன்று பயப்படாதீங்க, நல்லாவே படித்து எழுதிடலாம். வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, இப்படிலாம் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்கலாம் படிக்க நினச்சி பயப்படா வேணாம். வீட்டில் தாராளமாக இருந்து தைரியமாக படிக்கலாம். பேப்பர் கம்ப்ளீட் ஈஸியாக பண்ணிடலாம். பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் தமிழ் எழுதுகிறவங்களுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன், நீங்கள் எழுதி முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறது கண்டிப்பாக டைம் 10 நிமிஷம் கிடைக்கும். அதனால் அதை நினச்சி பயப்படாதீங்க, நல்லா தைரியமாக அட்டன் பண்ணலாம். எல்லாருமே மெட்டீரியல் மெட்டீரியலாக ரொம்பவே தேடி அலையாதீங்க. ஸ்கூல் புக்கை தாண்டி ஸ்கூல் புக்கு அளவுக்கு டேலண்டடாக மெட்டீரியல் எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு. ஸ்கூல் புக்கு அதுவே போதும். நீங்கள் சிலபஸில் ஒரு 70% ஸ்கூல் புக்கில் இருக்கும்போது ஒரு 30% அதுக்காக போய் வெளில தேடுறது வந்து எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ 70% நம்ம கையிலே இருக்குது, அதை விட்டுட்டு நீங்கள் வெளில போய் தேட வேண்டாம். அந்த நாலேஜ் இருந்தாலே போதும், உங்களுக்கு வேலை வாங்குற வரையும் அந்த 70% நாலேஜே போதும். அதனால் நீங்கள் வேறு மெட்டீரியலில் தேடிக்கூட அலைய வேண்டாம். ஸ்கூல் புக்கு ஆத்தர் வெங்கடேசன் புக்கு, அந்த ஹிஸ்ட்ரி பாலிட்டிக்கு அது ப்ளஸ் கரண்ட் அஃபேர் இதுவே போதும். வேறு புக்கு நீங்கள் தேடி அலைகிறது அது உங்களுக்கான நேரம் வேஸ்ட்டு, உங்களை பயமுறுத்துற, உங்களை அதை வந்து மேலும் மேலும் ரொம்ப பயமுறுத்துறோம். அதெல்லாம் தேவையில்லை. இந்த மெட்டீரியல் போதும், இதை வச்சு தாராளமாக பாஸ் பண்ணிடலாம். மெயின்ஸ் இன்டர்வியூக்கு இது அது வரையுமே செலக்ட் ஆகிறதுக்கு இதுவே போதுமானது.